இணைய வெளியில் சிலர் வந்து இந்த திராவிட கட்சிகளே இப்படித்தான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நமக்கு வெளிப்படையா என்ன தெரியுது, ஆஹா இவர் உத்தமர், இவர் உத்தமர் நக்கீரன் மாதிரி அப்படின்னு தோணும். கொஞ்சம் அப்படி பேச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, மேட்ரு ஓவர். இது நான் தான் கேட்கறது, சரிப்பா திராவிட கட்சிகள் மோசம் விட்டுருவோம், சரி வேற என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லு, நீ யாரை ஆப் பண்ற அது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்பேன். கேட்டதும் ஆள் வந்து காணாம போயிடுவான். இது ஒரு வித்தை. எங்க ஊர்ல வந்து ஒரு ஃபைனான்சியர் இருந்தார். அவர் வந்து என்னடானா, மூச்சுக்கு 30 தடவை மனுஷன்னா ஒரு நாணயம் இருக்கணும், மனுஷன்னா ஒரு நியாயம் இருக்கணும்பா, இப்படி பேசிக்கிட்டு இருப்பாரு. பொய்யால அவன் வீடெல்லாம் காலி பண்ணியாச்சு, ஒரே ஒரு ஜன்னலை மட்டும் திறந்து விட்டுருக்கான். ஹாலில் ஒரு டேபிள் இருக்கு, டேபிள் மேலே ஒரு டிவி இருக்கு. கடங்கார சீட்டு எடுத்தவன் எல்லாம் வந்து ஜன்னலுக்காக பார்ப்பான், டிவி இருக்கும், சரி பரவாயில்ல வந்துடுவேன், பரவாயில்ல வந்துடுவேன், எங்கே வந்தான். இந்த மாதிரி அதே போல் இந்த தெலுங்கில் சொல்லுவாங்க, அல்புடே கூடு போல கூணும் பிரம்மாண்ட முக, இந்த ஈத்திரைங்க இருக்க பாருங்க, அதுங்க தான் வந்து பெரிய பெரிய பேச்சாக பேசும், பெரிய பெரிய பேச்சு. எங்கள் பக்கத்தில் சந்திரபாபு நாயுட நான் அப்படி தான் கணக்கு போட்டேன். எட்டியார் வந்து எவ்வளோ பெரிய தலைவர், 3 மாதத்தில் ஆட்சி பிடிச்சார். அவரே வந்து இச்சேதான் என்ன பண்ணுறது, எங்கள் மனசு இருக்குது, கஜானால வருமானம் இல்லை, ஆனால் ஒன்று எப்படியோ செய்து தான் ஆகணும், இப்படி தான் பேசுவார். ஆனால் சந்திரபாபு நாயுடு அப்படியே அளந்து விடுவார். அந்த மாதிரி தான் எல்லாமே. இப்போ பாருங்க, இது என்ன, இது யாரோ ஒரு மந்திரி ஸ்டாலின் வந்து குற்றத்தை நிரூபிக்கணுமா இல்லைன்னா அரசியலை விட்டே விலகணுமா, யாருக்கு யார் போட்டி, யார் யாருக்கு சவால் விடுறது. ஸ்டாலின் பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கு, இதுங்க பின்னாடி என்ன இருக்கு, செம கடுப்பாய். என்னடா அண்ணா, முதல்ல வந்து நம்ம தகுதி என்ன, நான் வந்து அரசியலை விமர்சிக்கிறேன், அரசியல் தலைவர்களை விமர்சிக்கிறேன், எல்லாம் ஓகே, ஆனால் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு முறையாவது சொல்லுவேன், இது வரைக்கும் நான் ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிச்சதில்லை. அது புரிஞ்சுக்கிட்டதும் அந்த புரிதல் அதான் முக்கியம். அது என்ன, ஒரு முறை ஒரு நண்பர், நண்பர்னா வந்து நம்மளை விட வயசில் ரொம்ப பெரியவர், பொண்ணை கொடுத்துருக்காரு, அந்த வீட்டுக்கு போகிறோம். மொய்யால டைனிங் டேபிள் மொத்தமே வந்து என்னடான்னா டிஷ் தான், அது மீன் நண்டு கௌதாரி அது வெங்காயம் எல்லாம். எனக்கு ஆஹா, இந்த வீட்டு பெண்கள் காலங்காத்தால 4 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கணும், அப்போ தான் எல்லா கருமத்தையும் செய்திருக்க முடியும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், பிரச்சனையை வந்து எதிராளியினுடைய கோணத்தில் பார்க்கணும். இப்போ நாம் கூப்பிட்டோம், ஃப்ரெண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, காது கேட்கலை, உண்மையிலேயே காதில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை அந்த நேரம் பார்த்து எவனோ ஹார்ன் அடிச்சிருக்கலாம், எத்தனை இருக்குது. இப்போ நான் சொல்ல வர்றது வந்து ரொம்ப சிம்பிள், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, மறப்போம் மன்னிப்போம், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இந்த காங்கிரஸ்காரங்களை பாருங்க, இந்த அவர் திருநாவுக்கரசர், அவர் வந்து பாவம் காங்கிரஸுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை அவருக்கு. அவர் வந்து 24x7 நான் அண்ணா திமுகவில் இருந்திருந்தா
தினகரன் இப்படி செய்யணும். தேவையா? வித்து போட்ட மாடு எத்தனை படிக்காரமே நமக்கு என்ன? அதே போல இந்த கராத்தே தியாகராஜன், இவர் வந்து உக்காந்துக்கிட்டு ரஜினிகாந்த் உக்காந்துருவாங்க. என்ன கர்மம் இதெல்லாம்! நாட்டை எவ்வளவு பெரிய ஒரு அழிவு சக்தி அப்படியே கபலீகரம் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. கண் அசந்தா போதும், காலி, மேட்டர் ஓவர். 50 வருஷத்துக்கு அசைக்க முடியாதுன்னாங்க பாருங்க, அது உண்மை. இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு திரிசமம் பண்ணி ஜெயிக்காச்சு வைங்க, 50 வருஷத்துக்கு எலெக்ஷன் கிடையாது. நோ டவுட்.